சென்னை வண்ணாரப்பேட்டையில் அமைதியான முறையில் எதிர்ப்பை தெரிவித்த போராடுகின்ற மக்கள் மீது காவல்துறை அத்துமீறி நடந்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. மக்கள் போராடுவதற்கு உரிமை பெற்றவர்கள். இந்தியாவின் அரசியல் சாசனம் அந்த உரிமையை உறுதி செய்கிறது. இது நடப்பது வெள்ளையர் ஆட்சி அல்ல, ஆங்கில ஆட்சியில் தான் இதுபோன்ற அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். ஆகவே போராடுகின்ற மக்கள் மீது அடக்குமுறை ஏவுவது என்பது ஜனநாயக விரோதமானது மட்டுமல்ல, சட்டவிரோதமானது. மக்களினுடைய கோரிக்கையை செவிமடுத்து அரசு இது குறித்து உடனடியாக சட்டசபையிலே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை செய்யக்கூடிய பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவினால்தான் இந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறது. இந்த சட்டத்திற்கு எதிராக கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் அமைதி வழியில் மக்கள் போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் அந்த மக்களினுடைய கோரிக்கையை இந்த அரசு சட்டசபையில் நிறைவேற்ற வேண்டும். மாறாக காவல்துறை ஏவுவது, இதற்காக சிறப்பு கண்காணிப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் நியமிப்பது என்பது சட்டவிரோதமாக இருக்கிறது, அரசியல் சாசன விரோதமாக இருக்கிறது, மக்கள் விரோதமாக இருக்கிறது. ஆகவே மக்களுடைய கோரிக்கையை ஜனநாயக வழியிலே கேட்டு அது குறித்த நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஜனநாயக முறைகளை பின்பற்ற வேண்டுமே ஒழிய இந்த காவல்துறை அதிகாரிகளை வைத்து மக்களை அடக்குமுறை மூலமாக அடக்கிவிட முடியும் என்று அரசு நினைத்தால் அது தவறாக போய்விடும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருப்பது என்பது சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகார நடவடிக்கை எடுக்காமல் வெறும் அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. மாறாக இந்த காவிரி டெல்டா பகுதியிலே இந்த ஆய்வு பணிகளை வேதாந்தா, ஓஎன்ஜிசி உள்ளிட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்வதற்கு இந்த அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த அனுமதிகள் நிறுத்தப்படுமா? இந்த ஆய்வுகள் நடத்துகின்ற இந்த நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த நிலப்பரப்பிலிருந்து, காவிரி டெல்டாவிலிருந்து வெளியேற்றப்படுமா என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். இதையெல்லாம் செய்யாமல் வெறும் கண்துடைப்பாக ஏழு தமிழர் விடுதலையைப் போல வெறும் அறிவிப்பை மட்டும் தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. ஆகவே இது குறித்தான முறையான சட்டப்பூர்வமான நடவடிக்கை அரசு எடுக்காமல் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் கண்துடைப்பு நடவடிக்கையாகத்தான் பார்க்கின்றோம். அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழ்நாடு அவையிலே சட்டமாக நிறைவேற்றி இது மத்திய அரசின் ஒப்புதலையும் பெற வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த அரசு தமிழ்நாட்டிற்குள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கின்ற முடிவை, கொள்கை முடிவு எடுத்தாக வேண்டும். HELP என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரிங் லைசன்சிங் பாலிசி என்கின்ற இந்த பல்வேறு திட்டங்களின் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொள்கை ரீதியாக தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். இந்த ஓஎன்ஜிசி வேதாந்தா நிறுவனத்தை காவிரி டெல்டாவிலிருந்து வெளியேற்றாமல் வெறும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பது என்பது கண் துடைப்பு தான். இல்லை, இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் சட்டத்தின் அடிப்படையில் நிறுவனங்கள் ஆய்வு பணி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஆய்வு பணிகளில் ஏற்கனவே ஓஎன்ஜிசி நிறுவனம் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான இடத்தில் தமிழ்நாடு அரசின் அனுமதியே இல்லாமல் கிணறு தோண்டியிருக்கிறாங்க. இப்போ புதிதாக அவர்களது பல நூறு இடங்களில் வந்து ஆய்வு பணி நடத்திட்டுருக்காங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தலை. மாறாக போராடுகின்ற மக்கள், இதுபோல் சட்டவிரோதமாக வரக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் மீது பொய் வழக்குகளை அரசு ஏவி கொண்டிருக்கிறது, அடக்குமுறை ஏவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்றதான் கேட்க விரும்புகிறோம். நீங்கள் ஒரு பக்கம் காவிரி செல்டெட்டாக பாதுகாப்போன்னு சொல்கிறீங்க, மறுபக்கத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகள் அங்கே சட்டவிரோதமாக ஆய்வு பணியை மேற்கொள்றதுக்கு அனுமதி தர்றீங்க. சட்டவிரோதமாக போகக்கூடிய இந்த வேதாந்தா, ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக அந்த பொதுமக்கள் தங்கள் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக போராட்டம் நடத்தினா அவங்கள நீங்கள் கடுமையாக தாக்குறீங்க, பொய் வழக்கு போடுறீங்க, சிறையில் அடைக்கிறீங்க. அப்போ இந்த அரசு வந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த நடவடிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆகவே இப்போ போடப்பட்ட வழக்குகள்லாம் முதல்ல திரும்ப பெறணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆய்வு பணிகளை மேற்கொண்ட அந்த நிறுவனங்கள் அங்கேருந்து வெளியேற்றப்படணும். தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் தோண்டப்பட்ட கிணறுகளை உடனடியாக மூட வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் வெறும் அறிவிப்பை மட்டும் வெளியிட்டாங்கனால் ஏழு தமிழர் விடுதலைக்கு எப்படி கண்துடைப்பு நாடகத்தை நடத்துகிறார்களோ அதே போல இதையும் பார்க்க வேண்டும்.